ஒரு 5 வயசு குழந்தைக்கு சுடிதாரத்துக்கு சொல்லித்தரேங்க. 5 வயசு குழந்தையோட உயரம் வந்து 20 இன்ச்சு உயரம், அகலம் வந்து 15 இன்ச்சு. உங்களுக்கு குழந்தை கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னா 22 எடுத்துக்கலாம், கூட வேணும்னா 15 எடுத்தது 16 எடுத்துக்கலாம். சாதாரணமா ஸ்கொயரா 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஃப்ரண்ட்டுக்கு 1 பீஸு, பேக்குக்கு 1 பீஸ். தனித்தனியா ஃப்ரண்ட் பேக்க தனித்தனியா மடிச்சுக்கிறோம். இது ஃப்ரண்ட், இது பேக், முன்துண்டு பின் துண்டு ரெண்டையும் தைச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடு சின்ன குழந்தைக்கு தைக்கிறது. இது ரெண்டா மடிச்சுட்டு நம்ம மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். வந்து 1 4 இன்ச் எடுத்துக்கிறோம் நெக்குக்கு. இந்த பக்கம் 4, மடிப்பு பக்கம் 4, சைட்ல 2, 4 2 எடுத்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஷோல்டருக்கு 1 3 எடுத்துக்கிறோம். ஓப்பன் பக்கத்துல 1 5 இன்ச் அக்கல் பக்கம் ஒரு வளைவு. இந்த சைட்ல 5, ஷோல்டர் 3, இங்க 2, கழுத்து உயரம் 4. ஸ்கொயர் வேணா ஸ்கொயர் எடுத்துக்கலாம், நமக்கு இப்படி வச்சு ஷேப் வேணா அப்படி வில்லைக்கு எடுத்துக்கலாம். கார்னர் 3 கார்னர் தேவை. இது ஒரு 5 வயசு குழந்தையோட டாப் நெக்குக்கு அப்படி பீஸ் கொடுத்து தைக்கணும். அடுத்த வீடியோல தைக்க சொல்லி தரேன். இது கட்டிங் ஸ்லீவ் வேணா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இல்லாம கைக்கு பைப்பிங் கொடுத்து தைக்க போறோம். கை இல்லாத தைக்க போறேன். கை இல்லாம தைக்க போறோம் இதுக்கு. அதுக்கு பைப்பிங் கொடுப்போம். கை இல்லாம பிளாக்ல பைப்பிங் கொடுப்போம். அது ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அதுல இருந்து ஓப்பன் அடையாளத்துக்காக அந்த இடத்துல ஒரு ஓப்பன் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் தனி பேக் தனி அப்படி பிரிச்சு வைக்க போறோம். கைக்கும் கழுத்துக்கும் பைப்பிங் வைக்க போறோம். இப்போ கழுத்துக்கு அதே ஷேப்ல கட் பண்ணி அதே கலர் வேற கலர் துணி வைக்கணும். அப்பதான் நல்லா பழிச்சுட்டு இருக்கும். இதுக்கு பிளாக் கலர் போட்டு வைக்கணும்.